மன்னார்குடி பேரையூரைச் சேர்ந்தவர்கள் கோபிநாத் சரண்யா தம்பதி. இரண்டு குழந்தைகளுடன் 10 ஆண்டுகளாக கோவையில் வசிக்கின்றனர். கடந்த 2.5 ஆண்டுகளாக கோவை மணியக்காரம்பாளையம் நட்சத்திரா கார்டனில் வாடகைக்கு கூடியிருக்கின்றனர். மொத்தம் 4 வீடுகளை உள்ளடக்கிய கார்டனில் கோபிநாத் வீட்டுக்கு பின்பக்க வீட்டில் கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமாரின் தாயார் காளியம்மாள், தம்பி குமார் வசிக்கின்றனர். கல்பனா மேயராவதற்கு முன்பு காளியம்மாளின் மருத்துவ செலவுக்காக கோபிநாத்திடம் குமார் 15,000 ரூபாய் வாங்கியுள்ளார். அதில் 5,000 ரூபாய் மட்டும் திருப்பி கொடுத்தார். மீதமுள்ள 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு முன் அக்கா கல்பனா கோவை மேயராகிவிட்டார். அதன்பின் கோபிநாத் பணத்தை திருப்பி கேட்டதற்கு அவரை மிக மோசமாக திட்டி அனுப்பிய குமார் இப்போது வரை பணத்தை திருப்பி தரவில்லை. அக்கா மேயராகும் வரை கோபியை அண்ணா என்று அழைத்த குமார் அதன் பிறகு பிழைக்க வந்த நாய் வா போ என்று கடுமையாக வசைப்பாட துவங்கியுள்ளார். அதையும் சகித்து கொண்ட கோபிநாத் வேலை குழந்தைகளின் கல்விக்காக அதே வீட்டில் குடியிருக்கிறார். சமீபத்தில் மேயர் கல்பனாவும் குடும்பத்துடன் அம்மா வீட்டில் குடியேறினார். அதன் பிறகு கோபிநாத் குடும்பத்தின் மீதான டார்ச்சர் அதிகரித்துள்ளது. கோபிநாத் வீட்டு சமையலறை பின்புறத்தில் கெட்டுப்போன சாப்பாடு, கோழி இறைச்சி கழிவு என தினமும் விதவிதமான குப்பைகளை கொட்டியுள்ளனர். டார்ச்சரின் உச்சகட்டமாக குமார் ஒரு வாளியில் சிறுநீரை பிடித்து வந்து கொட்டியுள்ளார். அனைத்தையும் கோபிநாத் குடும்பத்தினர் சிசிடிவி பொருத்தி வீடியோ பதிவு செய்துள்ளனர். ஆரம்பத்தில் பல வகை சாப்பாடு வேஸ்ட்டு இது மாதிரி தான் கொண்டு ஆரம்பித்தாங்க. குமாரும் கூட்டியிருக்காங்க, அவங்க அம்மா காளியம்மாவும் கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சமீப காலமாக நாங்கள் ஹவுஸ் இன்சார்ஜில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப கோவப்பட்டு ரெஸ்ட் ரூம் சிறுநீரை வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து சின்ன டஸ்ட்பினில் பிடிச்சிட்டு வந்து அதை மேயரோட தம்பியே வந்து எங்கள் வீட்டு கிச்சன் ஜன்னல் மேலே போடுறாரு. அதுக்கான எல் இவங்க பண்ண அனைத்துக்கான வலுவான ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது. அதை நான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன், கட்சி மேலிடத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். மனித உரிமைகள்லாம் செய்கிறாங்க, எல்லாரும் நிம்மதி அந்த வீட்டில் வாழவே முடியல அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ரெண்டாவது இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் வந்து என்னோட அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களால இந்த மோசமான காற்றை சுவாசிக்க முடியாமல் அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க 2 தடவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்டே எங்கிட்ட இருக்கேன். என் பொண்ணுக்கும் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி அவளே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அவங்களால எந்த வகையிலுமே என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. பணம் வராதுன்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் அதை கேட்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அடுக்கடுக்கடுக்காக அவங்க கொடுத்த தொந்தரவுகள்னால தான் இன்றைக்கி இந்த நடந்த வந்து நிற்கிது. நேற்று காலையில் இந்த அளவுக்கு நான் வந்து வெளியே சொல்ல வேண்டாம். இதனால் வந்து எங்கள் அப்பாவும் இதே கட்சி சேர்ந்தவர் தான். அவளே தெரியறதுனால எங்கள் அப்பா வளர்த்த கட்சி பேரை நான் கெடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் கடந்த 2 வருஷமும் அனைத்து குடும்பமே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று காலையில் நான் வந்து வீட்டு வாசலில் வந்து வெளியில் வாடின்னு சொல்லி கூப்பிட்டு தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி பேசி வாசலை அழி வைக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு வாசலில் ஒரு சீமாறு அதை எலுமிச்சு மனம் எல்லாமே இது மந்திரம் பண்ணியே நலமும் செஞ்சு கொண்டு போட்டிருக்காங்க. பூசணிக்காயில் குங்குமம் இதெல்லாம் செஞ்சு இடமும் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஆதாரமும் நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கேன். செஞ்சுட்டு இருந்தாங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கு அம்மா வந்திருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெளியில் வாங்க சொல்லி கூப்பிட்டு எல்லா அனைத்து கெட்ட வார்த்தையும் சொல்லி என்னை பேசி வெளியில் வா, உன்னால் என்ன பண்ண முடியும், 2 வருஷமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அள்ளிட்டு ஓடு, உனக்கு இங்கே என்ன வேலை, உன்னால் நீ எப்படி இருக்கிறான் நான் பார்க்குறேன், ஏதோ ஒவ்வொரு கட்டையாக போனியே அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை பேசி உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. இதுக்கப்புறமும் என்னால் இதை வந்து தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க முடியல. எனக்கு கார் எடுக்க முடியாமல், பைக் எடுக்க முடியாமல் பண்ணாங்க. அதையும் நான் வந்து ஒரு சமூக சம்மந்தப்பட்ட முக்கியமான தலைவருக்கு தான் தெரியப்படுத்தினேன். ஆனால் யார் சொல்லி இவங்க கேட்கல, யார் சொன்னாலும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அப்படியே நான் சரி பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு செஞ்சு என்னோடய கணவர் வந்து என்னோடய கணவர்கிட்ட நேராக பேசினாங்க, போகல பேசி சரி பண்ணுங்க எதிர்ப்பு எதுவும் உண்மையானால் இந்த கேட்டு கூட்டும்போது மேயரோட தம்பி, அவங்க மேயரோட கணவர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், 4 பேர் இருந்துக்கிட்டு அவங்கள கூட வச்சுட்டு தான் அந்த கேட்டை கூப்பிட்டாங்க. அது மேலோட ஹஸ்பண்டுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் இவர் நேராக கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினார். ஏன் கூட்டிருக்கீங்க, அவங்களை வச்சுட்டு தான் போடணுங்களாமான்னு கேட்டதுக்கு, என்கிட்ட வேறு மாதிரி அணுகிருக்கணும், இதெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது, நான் வந்து அந்த வீட்டை பேசினாங்கிற மாதிரி மன உளைச்சல் தர மாதிரி அவர் பதில் சொன்னார். எங்களுக்கு அது ரொம்ப வேலையாக இருந்தது. அதனால நான் யார்கிட்ட கேட்டேன் எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இது இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் டிஸ்டர்ஸ் கொடுத்து அவங்க போயிட்டாங்க. இப்போ திரும்ப ஜூன் மாதம் இங்கே ஃபுல் ஃபேமிலியுமே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. மேயரோட ஃபேமிலி, அவங்க அம்மா எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாப்பாடு வேஸ்ட்டு, பல வகை எல்லாமே கொண்டு வந்து எங்கள் கிச்சன் ஜன்னல்கிட்ட கொட்ட ஆரம்பித்தாங்க. இதை வந்து நாங்கள் ஹவுஸ் ஹெச்ஆர் சொன்னோம். இதை மட்டும் சொல்லலை, கேட்டு கொடுக்கறது, அவங்க வாசலில் விளக்கு மரத்துக்கு வீசுறது எல்லாத்தையுமே நாங்கள் ஹவுஸ் ஹெச்ஆர்கிட்ட சொன்னோம். அவங்க வந்துட்டு குடிச்சா இருங்க, இல்லைன்னா போயிட்டுருங்க, எனக்கு 1000 ரூபாய் குடிச்சா இருக்குங்க, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன பதிலாலையும் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த தீர்வுமே கிடைக்கிறது.
அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் மன உளைச்சல், அதிக மாதிரியான மன உளைச்சல், தூங்கி 2 மாதம் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்கும். ஃபேமிலி பார்க்க முடியல, குழந்தைய பார்க்க முடியல. இப்போ இருக்கிறது வந்து என்ன மாதிரி சேஃப்டியில் நாங்கள் இருக்கோம்னு எங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. மேயர் தம்பியாலும் அவங்க குடும்பத்தாலே, மேயர் குடும்பத்தினாலும் எங்களுக்கு எப்போ என்ன மாதிரி ஆபத்து வரும்னு தெரியல. ஒரு நிலையில்லாத சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். சில நாட்களுக்கு முன் மாமூல் தராத தள்ளுவண்டி கடையை அகற்றியதாக மேயரின் கணவர் ஆனந்தகுமார் மீது புகார் எழுந்தது. இப்போது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்காக ஒரு குடும்பத்தை மிரட்டுவதாக மேயரின் தம்பி மீது ஆதாரபூர்வமாக புகார் கூறப்பட்டுள்ளது. இது பற்றி மேயர் கல்பனா ஆனந்தகுமாரிடம் கேட்டபோது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பணம் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றார். முதல்ல என் கணவரை பற்றி தப்பு தப்பாக போட்டீங்க, இப்போ என் தம்பி அம்மாவை பற்றி சொல்கிறீங்க. நீங்கள் போடுறதுல உண்மை இல்லைன்னா அப்புறம் பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு போயிடுவோம். இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது செய்தி போட்டிங்கன்னா அதை வேறு விதமாக சந்திப்பேன், நடு ரோட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணுவேன், கேஸ் போடுவேன் என மிரட்டும் தொனியில் மேயர் கல்பனா பதிலளித்தார்.